السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قال اللہ سبحانہ وتعالی آمنو باللہ ورسولہ وانفقو مما جعالکم مستخلفین فیه وقال نبی صلی اللہ علیہ وسلم کل عمر ان فی ضل صدقتہ حتی یقبا بین الناس او کما قال نبی صلی اللہ علیہ وسلم کنیمی کا پریار گلے سہودر گلے نیر گلے. அல்லாஹ் அல்லாஹூஸ் பஹானஹுவத்தாலானுடைய பாதையில் அவனுக்காக வேண்டி செலவழிப்பது சம்பந்தமாக அதனுடைய முக்கியத்துவம் கன்னியம் அதனுடைய பிரயோசனங்களை பற்றி இன்று நாம் சற்று பார்க்கலாம் அல் குரானிலி அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்லாஹு தாலா தந்தவற்றிலிருந்து உங்களை எதிலே பிரதிநிதிகளாக ஆக்கினானோ அவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று சொல்கிறார் எனவே எமக்கு தரப்பட்டவைகள் அது எதுவாக இருந்தாலும் கூட அவைகள் அவைகளெல்லாம் அல்லாஹுத்தாலாவினால் தரப்பட்டவைகள் எம்முடைய திறமைகளால் நாம் உருவாக்கி கொண்டதை போன்ற ஒரு தோற்றம் வெளிக்குத் தெரிப்பட்டாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான் இல்லை உங்களை பிரதிநிதிகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம் எனவே நாம் என்ன செலவழிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதைப் பற்றி அல்லாஹுடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே அல்லாஹுத்தாலா தந்தவற்றில் இருந்து அது எல்லாம் எமக்கு மட்டும் சொந்தம் ஒரு எண்ணம் இருக்காமல் அல்லாஹுத்தாலா எமக்கு தந்திருக்கிறான் எமது குடும்பத்துக்கும் ஏனையவர்களுக்கும் அடுத்த வீட்டார்களுக்கும் எளியவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும் அதை விரும்புகிறான் என்ற உணர்வை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் குரானிலே அல்லாஹுத்தாலா என்னொரு இடத்திலே வமாத்தும் ஃபிகூம் இன் ஹைரின் யு இலைக்கும் வாந்தும் லாத்துலமுன் நல்ல விடயங்களிலிருந்து எவற்றை நீங்கள் செலவழிக்கிறீர்களோ நிச்சயமாக அது உங்களுக்கு திருப்பி நிறைவேற்றப்படும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று சொல்கிறான் எனவே அந்த உறுதியுடன் நாம் அல்லாஹனுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் நிச்சயமாக நாம் எதை செலவழிக்கிறோமோ அதை அல்லாஹு தாலா எமக்கு திருப்பி தருவான் அருமை நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய பாதையிலே ஒரு மனிதன் சதக்கா செய்வது செலவழிப்பது என்பது ரப்புடனுடைய கோபத்தை அதை அணைத்து விடும் அது மட்டுமல்ல மோசமான மரணத்தையும் அது தடுத்து விடும் என்றார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் கியாமத்தினுடைய நாளில் மகேஷ்வருடைய மைதானத்தில் அந்த கடும் வெப்பமான ஒரு நேரத்தில் மிக அருகிலே சூரியன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே அவன் செய்த நிழல் அதற்கொண்டு ஒரு நிழல் கொடுக்கப்படும் அந்த நிழலிலே இருப்பார்கள் இந்த தீர்ப்பு அளிக்கும் வரையில் அதில் இருப்பார்கள் என்றார்கள் நபி சொல்லாஹரே சொல்லமர் எனவே அல்லாஹனுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது அது ஒரு சாதாரண விடயம் அல்ல அல் குரானிலே அல்லாஹு தாலா அதற்கான கூலிகளை ஏழிலிருந்து எழுபதிலிருந்து எழுநூறு வரைக்கும் அல்லாஹ் நாடுறவர்களுக்கு அதைவிடம் பல மடங்குகள் கொடுக்கிறான் கொடுப்பான் என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே இப்படி நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் சில விடயங்களை நாம் கட்டாயமாக கவனத்திலே கொள்ள வேண்டும் அதிலே முதலாவதாக அல் ஹலாஸ் அல்லாஹுக்காக தூய உள்ளத்துடனும் அவனுடைய திருப்திக்காகவுமே செய்ய வேண்டும் அடுத்தவர்களுடைய புகழுக்காக பேருக்காக அல்லது தான் மெச்சப்படணும் போற்றப்படும் என்பதற்காக அல்லது நான் ஃபோட்டோவிலே வர வேண்டும் மேடையிலே என்னை அத்தனை பேரும் பிரஸ்தாபிக்க வேண்டும் இப்படியான எந்த நோக்கமும் செலவழிப்பதில் இருக்கக்கூடாது தூய உள்ளம் வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் அடுத்ததாக அதமுல் மண்ணி வல்லதா நாம் செலவழித்ததுக்கு பின்னால் அதை யாருக்கு கொடுத்தாலும் எமது சகோதர சகோதரிகளோ அல்லது அடுத்த வீட்டார்களோ ஏழைகளோ எமது ஊரில் உள்ளவர்களோ ஏனையவர்களோ யாருக்கு கொடுத்தாலும் அதை சொல்லி காட்டக்கூடாது நாம் கொடுத்ததற்கு பின்னால் அதன் காரணத்தினால் அவர்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையையும் நாங்கள் பிரயோகிக்க கூடாது அடுத்ததாக அல்ல இழத்தாலும் நாம் எப்பொழுதும் செலவழிக்கக்கூடிய நேரத்திலே நடுத்தரமாக இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய பாதையிலே செலவழிக்கிறோம் என்று அளவு கடந்து செலவழிக்க போய்விடவும் கூடாது ஒரு நடுத்தரமான ஒரு நிலைமையில் செலவழிக்க வேண்டும் அடுத்ததாக அல்ஃபாகமிரல் மாலி தொய் அதாவது பரிசுத்தமான பணத்திலிருந்து தான் அதை நாம் செலவழிக்க வேண்டும் ஹராமானவற்றிலிருந்து நாங்கள் செலவழிக்கக்கூடாது அடுத்து இந்த செலவழிக்கிற விடயத்திலும் கட்டாயமாக செலவழிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கு நான் ஜக்காத்து நீந்தவைகள் அடுத்தது எம்முடைய குடும்பத்துக்கு நாம் செலவழிப்பது எங்களுடைய குழந்தைகளுக்கு செலவழிப்பது இவையெல்லாம் கட்டாயமாக நாம் செலவழிக்க வேண்டியவைகள் அடுத்தது முஸ்தஹப் அல்லது சுண்ணத்து ஏற்றமானது சதக்கா அல்லாவினுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி ஃபொக்கராக்கள் எளியவர்களுக்கு நாம் செலவழிப்பது அதே போல் வந்து பொது அமைப்புகளுக்கு மதரசாக்களுக்கு பள்ளி வாயல்களுக்கு அடுத்தது நோயாளிகளுக்கு இப்படி ஆனவர்களுக்கு நாம் செலவழிப்பது இது ஏற்றமானது அது மட்டுமல்ல அப்படி செலவழிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா அமைக்கு அதற்கு பகரத்தை தருகிறான் அதனுடைய பிரயோசனங்களையும் இந்த உலகத்திலும் ஆகரத்திலும் எல்லாம் ஏற்படுத்துகிறான் எனவே இதனுடைய இப்படி நாம் செலவழிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அதாவது எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் எளியவர்களுக்கு உதவி செய்வதென்றால் என்ன நாம் எளியவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எமது குடும்பத்திலும் இருப்பார்கள் அருமை நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடத்திலே ஒரு சகாபி வந்து கேட்டார் செலவழிப்பதற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்று நபியவர்கள் சொன்னார்கள் முதலில் உங்களுடைய இரத்த உறவு ஒரு சிலர் இருப்பார்கள் ஊரெல்லாம் செலவழிப்பார்கள் ஏனையவர்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் குடும்பத்தவர்களுக்கு செலவழிக்க மாட்டார்கள் இது ஆக பிழையான ஒரு விடயம் அருமை நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் வழிகாட்டியதும் அல்லாஹு தலா விரும்புவதும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதலில் நாம் செலவழிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை கவனிக்க வேண்டும் அதிலும் ஆக முக்கியமாக இரத்த உறவுகள் அவர்களுடைய விஷயத்திலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும் அடுத்தது நோயாளிகள் நோயாளிகள் எந்த விதத்தில் இருந்தாலும் கட்டாயமாக சில நோய்கள் இருக்கும் அவர்களால் அந்த பாரத்தை அவர்களாலோ அவர்களுடைய குடும்பத்தார்களாலோ சுமக்க முடியாத நோயாளிகள் இருப்பார்கள் எனவே அப்படியானவர்களை நாம் இனம் கண்டு அதில் முக்கியமாக என்னுடைய மகல்லாவிலே ஊரில் எமது குடும்பத்திலே எமது இரத்த உறவுகளில் இருப்பார்கள் என்றால் கட்டாயமாக அவர்கள் எம்மிடமே வந்து கேட்க வேண்டும் என்று இருக்க வேண்டியதில்லை இருக்கவும் கூடாது அவர்கள் எம்மிடத்தில் வந்து கேட்கட்டுமே பார்ப்போம் என்பதல்ல நாம் தேடி அவர்களை கட்டாயமாக அவர்களுடைய நோய்களுக்காக நாம் செலவழிக்க வேண்டும் அடுத்ததாக எத்தீம்கள் தந்தையில் இழந்தவர்கள் அடுத்த வீட்டார்கள் அடுத்த வீட்டார்கள் அவர்கள் காவிர்களாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஹக் இருக்கிறது உரிமை இருக்கிறது என்று அருமை நபி சொல்லல்லா அல்ல செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கட்டாயமாக எத்தீம்கள் அடுத்த வீட்டார்களுக்கு நான் செலவழிக்க வேண்டும் இப்படியாக செலவழிப்பதன் மூலமாக அதாவது எளியவர்கள் குடும்பத்தவர்களுடைய உள்ளங்களில் எங்களை பற்றி இருக்கக்கூடிய தப்பான கருத்துக்கள் இல்லாமல் ஆகிவிடும் நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் எம்மை பற்றியுள்ள தப்பான கருத்து எம்மீது பொறாமை தப்பிப்பிராயங்கள் என்பவைகள் இல்லாமலாகி விடும் எனவே கட்டாயமாக இந்த செலவழிப்பதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அது மட்டுமல்ல மினல் புகொலி அதாவது எம்முடைய உள்ளங்களிலும் உலோபித்தனம் எம்முடைய உள்ளத்திலே வந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு தன்மையை அதை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல நாம் இந்த உலகத்தை பிரிய இருக்கிறோம் நாம் எதை செலவழித்தோமோ கொடுத்தோமோ நாம் தர்மம் செய்தோமோ அது மட்டும் எமக்குரியது அடுத்தவைகள் எல்லாம் எம்முடைய அனந்தரக்காரர்களுக்கு நாம் விட்டுவிட்டு போகப் போகிறோம் அவர்கள் அதை செலவழிப்பார்கள் எதுவும் செய்து கொள்வார்கள் எனவே எமக்குரியது என்பது நிச்சயமாக நாம் உலகத்திலே அல்லாஹனுடைய பாதையிலே செலவழித்ததும் நாம் உண்டு உடுத்து முடித்ததும் என்பதை அருமை நபி சொல்லல்லா அல்ல சொல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் அருமை நபி சொல்லா அலுசல்லம் அவர்கள் மிக அதிகமாக ஆயிஷா அலி அல்லா உத்தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக அதிகமாக நபி சொல்லா அலுசல்ல அவர்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எனவே நாமும் பொருளாதார ரீதியிலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நடுத்தர குடும்பத்தவர்களும் எளியவர்களும் கடுமையான பாதிப்புள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் அவர்களை தேடி அவர்களை இனங்கண்டு கேட்க முடியாதவர்கள் வாய் திறந்து சொல்ல முடியாதவர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களை நாமே நம் கண்டு இரகசியமாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இரகசியமாக கொடுக்கக்கூடிய தர்மம் அது நிச்சயமாக மோசமான மரணத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹான வாலா அதற்கான தௌஃபீக்கை எமக்கு தந்தருவானாக வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்த